உங்கள் வாக்குச்சாவடியில் இருக்கும் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒருவராக நீங்கள் மாற வேண்டும். கழகத்திற்காக தினமும் ஒரு மணி நேரத்தை ஒதுக்க வேண்டும். அரசின் திட்டங்களையும் முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும். உங்களிடம் இன்றைக்கு வழங்கப்பட்டிருக்கும் புத்தகத்தை படித்து பார்த்தாலே அரசின் திட்டங்கள் பற்றி உங்களுக்கு தெரிந்துவிடும். அதை வைத்து மக்களுக்கு உதவி செய்யுங்கள். வாக்குச்சாவடி பொறுப்பாளர்களான நீங்கள் கொண்டு வரும் கோரிக்கைகளுக்கு மிகுந்த முக்கியத்துவம் கொடுத்து நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்றி தர வேண்டும் என்று அமைச்சர்களிடமும் மாவட்ட கழக செயலாளர்களிடமும் சட்டமன்ற உறுப்பினர்களிடமும் உத்தரவாகவே நான் சொல்லியிருக்கின்றேன். தமிழ்நாட்டில் இருக்கும் ஒவ்வொரு குடும்பமும் பயனடையும் வகையில் பார்த்து பார்த்து திட்டங்களை செயல்படுத்தி கொண்டு வருகிறோம். இதனால் மக்கள் நம் ஆட்சி மீது மிகுந்த நம்பிக்கை வைத்துள்ளார்கள். கலைஞர் மகளிர் உரிமை திட்டம், விடியல் பயணம், மகளிருக்கான கட்டணமில்லா பேருந்து வசதி, முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம், புதுமை பெண் திட்டம், நான் முதல்வன் திட்டம் என நமது திராவிட மாடல் அரசின் எல்லா திட்டங்களையும் நான் விளக்கமாக சொல்ல வேண்டிய அவசியமில்லை. அவையெல்லாம் உங்களுக்கே நன்றாக தெரியும். இதே மாதிரியான சாதனைகள் ஒன்றிய அளவிலும் நிகழ்த்தப்பட வேண்டும் என்றுதான் இந்தியா கூட்டணியை நாம் உருவாக்கியிருக்கிறோம். இந்தியா கூட்டணியின் வெற்றிக்காக நாம் செய்ய வேண்டிய கடமைகள் என்னவென்றால், நாம் செய்கிற சாதனைகளை மட்டும் சொல்லாமல் பாஜகவின் உண்மை முகத்தை வெளிப்படுத்த வேண்டும். தமிழ்நாட்டுக்காக எந்த சிறப்பு திட்டத்தையும் கொண்டு வராமல் தமிழ்நாட்டை ஒன்றிய பாஜக அரசு வஞ்சிக்கிறது. பாஜகவின் இந்த துரோகத்தையும் மக்கள் விரோத நடவடிக்கைகளையும் மக்களிடம் எடுத்து சொல்ல வேண்டும். பாஜகவின் கைப்பாகவே அத்தனை துரோகத்துக்கும் சுயநலத்துடன் துணை நின்றது அடிமை அதிமுக. இன்றைக்கு பிரிந்தது போல் நாடகம் நடத்தும் இந்த கும்பலின் துரோகங்களை பட்டியல் போட்டு மக்களிடம் அம்பலப்படுத்த வேண்டும். திமுகவும் இந்தியா கூட்டணியும் பாஜகவின் மக்கள் விரோத தன்மையை அம்பலப்படுத்துகிறது என்றுதான் எதிர்கட்சிகளை அச்சுறுத்தும் நடவடிக்கைகளில் இறங்கியிருக்கிறது பாஜக. அதனால்தான் வருமான வரித்துறை ரெய்டெல்லாம் நடைபெறுகின்றது. ரெய்டுகள் மூலமாக அதிமுகவை மிரட்டி நீட்டிய இடங்களெல்லாம் கையெழுத்து வாங்கியது போல் நம்மையும் மிரட்டலாம் என்று பகல் கனவு காண்கிறார்கள். இந்த சலசலப்புகளுக்கும் அச்சுறுதல்களுக்கும் மிரட்டல்களுக்கும் பயப்படும் இயக்கம் அல்ல திமுக. 75 காலமாக இதையெல்லாம் எதிர்த்து நின்றுதான் நாங்கள் வெற்றி பெற்றுள்ளோம். அந்த வெற்றி என்றைக்கும் தொடரும். வருமான வரித்துறைக்கும் அமலாக்கத்துறைக்கும் எதிர்கட்சிகள் ஆளும் மாநிலங்கள் மட்டும்தான் கண்களுக்கு தெரிகிறது. பாஜக ஆளும் மாநிலங்களில் வருமான வரித்துறையும் அமலாக்கத்துறையும் அவரவர் அலுவலகத்தை விட்டு வெளியே கூட வருவதில்லை. ஆனால் இங்கு நம் தமிழ்நாட்டில் நம்முடைய இயக்கத்தினர் ஒவ்வொருவராக சோதனை செய்கிறார்கள். இப்பொழுது மாண்புமிகு அமைச்சர் சகோதரர் வேலு அவர்களை சோதனை செய்கிறார்கள். இப்படி வருமான வரித்துறை அமலாக்கத்துறையின் ரெய்டுகளில் வழக்குகளில் கன்விக்ஷன் ரேட் எவ்வளவு என்று பார்த்தால் அவர்கள் விசாரிக்கும் வழக்குகளில் ஒரு விழுக்காடு கூட இல்லை. வெறும் அரசியல் பழிவாங்கலுக்கான பாஜகவின் கூட்டணி கட்சிகள் வருமான வரித்துறையும் அமலாக்கத்துறையும். அதனால்தான் வருகின்ற நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தல் மிக மிக முக்கியம் என்று சொல்கிறேன். இந்த தேர்தலில் நாம் பெறப்போகிற வெற்றி என்பது மகத்தான வெற்றியாக இருக்க வேண்டும். கொள்கை என்று எதுவுமே இல்லாமல் ஊழல் மட்டுமே அச்சாணி என்று ஆட்சியில் இருந்து தமிழ்நாட்டை நாசப்படுத்திய அடிமை அதிமுகவும் தமிழ்நாட்டின் எல்லா உரிமைகளையும் பறித்து தமிழ்நாடு என்ற அடையாளத்தையே சிதைக்க நினைக்கும் பாஜகவும் சுயநலத்தின் காரணமாக இந்த இரு கட்சிகளுக்கும் துணை போகும் அதன் கூட்டணி கட்சிகளும் வெளிப்படையான கூட்டணி வந்தாலும் சரி, மறைமுக கூட்டணியாக வந்தாலும் சரி, தமிழ்நாட்டில் எந்த தொகுதியிலும் அவர்களுக்கு டெபாசிட் கூட கிடைக்கக்கூடாது. இது கலைஞர்களின் உடன்பிறப்புகளான உங்கள் கையில் தான் இருக்கிறது. 40-க்கு 40 என்கிற வெற்றியை நாம் அடைந்தாக வேண்டும். கழக உடன்பிறப்புகளாக நம்முடைய இலக்கு இதுதான். அதற்கு இன்று முதல் உழைத்தாக வேண்டும். இந்தியா கூட்டணி ஆட்சியை பிடித்தாக வேண்டும். வளமிகு இந்தியாவை உருவாக்க வேண்டும். அடுத்து வெற்றி விழா கூட்டத்தில் சந்திப்போம். வாழ்க இந்தியா, வெல்க இந்தியா கூட்டணி. நன்றி, வணக்கம். திமுக வாக்குச்சாவடி பொறுப்பாளர்கள் பயிற்சி பாசறை கூட்டத்தில் முதலமைச்சரின் உரையை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வாசித்தார். அந்த காட்சிகளை பார்த்தோம். அரசினுடைய திட்டங்களை வாக்குச்சாவடி பொறுப்பாளர்கள் முறையாக அறிந்து வைத்திருக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து
முதலமைச்சருடைய அந்த உரையை அமைச்சர் வாசித்ததை நேரலையில் பார்த்தோம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.